ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து தேவையான ஒரு அப்டேட் கூட சொல்லாது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க ஹேட்டர்ஸ்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஜினி சார் வந்து 2.0 படத்தை வந்து சத்யம் தியேட்டரில் பார்த்துருந்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு ஒர்க்கர் ஒரு லேடியை வந்து நிற்க வச்சு படம் பார்த்துருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து தேவையில்லாத வதந்தி கிளப்பியிருந்தாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டான ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னாக்கா, ஸோ அந்த லேடி வந்து அவங்களும் வந்து படத்தை வந்து உட்காந்து தான் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ, அதான் நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ எல்லாருமே வந்து அதை மார்க் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க, நின்று என்ன படம் பார்த்துருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அப்போ எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரஜினி சாரோட தரப்புலேருந்து யாருமே எடுக்கல. இது வந்து ஒரு ஃபேன் வந்து ரஜினி சார் பின்னாடி உட்காந்துருந்தது பார்த்துட்டு இன்டர்வல் அவர் எடுத்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அந்த லேடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாப்கார்னு அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அப்போ எடுத்துருக்கிறது ஒரு சீன் அது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் தேவையில்லாத வதந்தியை வந்து இப்போ கிளப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ரஜினி சாரோட தரப்புலேருந்து இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது பார்த்துட்டு அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, அவங்களும் உட்காந்து தான் படம் பார்த்துருக்காங்க. ஸோ இன்டர்வல் சீனில் தவறுதெல்லாம் யாரோ ஒரு ஃபேன் வந்து அந்த நேரத்தில் எடுக்கும் போது அவங்க நின்றுனதை பார்த்துட்டு அதை வந்து எல்லாருமே படமே என்னமோ ஃபுல்லாக வந்து எல்லாருமே அந்த நின்று தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து சித்தரிச்சதாக வந்து இப்போ தகவல் ஸ்ப்ரெட் ஆனுக்குன்றமே சொல்லிருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது, ஏன்னா லைட் எல்லாம் எரியுது நல்லா பார்க்கும் போதே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து அந்த கேமராவை போஸ்ட் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. ஸோ படம் ஒன்றுக்கும் போது கண்டிப்பாக லைட்டும் எரியாது. அதேமாதிரி யாரும் தேவையில்லாமல் ஒரு கேமரா எடுக்கிறாங்கன்னா அதை வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ இது தேவை அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேவையில்லாத வதந்தி யாருமே கிளப்ப வேண்டாம். ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து யாராவது இதை கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோல் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் இது. அதேமாரி இந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோல் சீனில் அவங்க வந்து பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ்னு வாங்கி கொடுக்கும் போது எடுத்திருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து ஹேட்டர்ஸுக்கு சொல்லி புரிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.